Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல முருங்கைக்காய் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருளையும் சொல்றேன். வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமா இருக்கட்டும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பூண்டு உரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணிருக்கேன் குட்டி குட்டியா. கருவேப்பிலை கொஞ்சம் मिளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு முருங்கைக்காயை சின்ன சின்னதா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ கடாயை அடுப்புல வச்சிரலாம் அடுப்புல வச்சிட்டு எண்ணெய் 3 குழிக்கரண்டி ஊத்திக்கோங்க சின்ன கரண்டில एन ना सूडा सूडान और स्पून कड़ग ना पुरी वरटो कड़ग ना वेड़ वंगय सेकल वंगे वरक सूपर सापड़ टेस्टा चपाती की वचिकल சாதத்துக்கும் நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க பூண்டு போட்டுட்டேன் கருவேப்பிலை போட்டுட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் போட்டுட்டேன் நல்லா வதக்கிடுங்க பொன்னிறமா வதங்கி வரட்டும் சரிங்களா நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன சேக்கலாம்னு சொல்றேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் பாருங்க 5 தக்காளி அதையும் அதல போட்டு நல்ல கை விடாம வதக்குங்க நல்ல மசியணும் சரிங்களா நல்ல வேக வேணும் சீக்கிரம் மசியிறதுக்கு வதங்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வதக்குனீங்கனா சீக்கிரம் வதங்கிடும் சரிங்களா உண்மையா फ्रेंड्स சூப்பரா இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்ற டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கு நல்லா இருக்கும் சுட சுட சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு தொக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ நல்லா வதங்கி வந்துட்டோம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அதுல முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க இந்தமாரி செஞ்சு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கொடுங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க நல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் சரிங்களா மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வேகற அளவுக்கு தண்ணி ना சின்ன சொம்புல முக்கா சொம்பு தண்ணி எடுத்துக்கேன் அதை ஊத்திட்டேன் அதை நல்லா கலக்கி தட்டு போட்டு மூடி வச்சிருங்க தட்டு போட்டா தான் முருங்கைக்காய் சீக்கிரம் வேகும் அதனால தான் தட்டு போட்டு மூடி வைக்க சொல்றேன் நடுவுல அப்பப்ப தட்டை எடுத்துட்டு கலக்கிடுங்க இல்லனா அடி புடிச்சிரும் அப்பப்ப எடுத்துட்டு கலை போடுங்க ஒரு ரெண்டு மூணு முறை கலை போட்டா போதும் இப்போ தண்ணி ட்ரை ஆகி நல்ல தொக்கு அளவுக்கு வரும் பாருங்க அப்ப எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் மறக்காம செஞ்சு பாருங்க फ्रेंड्स செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க बेल आइकन क्लिक पनी ऑल रहते तोटिंग ना दा ना पोड़ रहा ओवर नोटिफिकेशन उंगलोड़े माइंड को वरो इप्पर रह किन्नत ला माथी के पारणा मुड़न जिच्छे थैंक यू फ्रेंड्स